வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்காதவர்கள் பெறுவது எப்படி. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இதனையொட்டி தமிழக அரசு மாநிலத்தில் இருக்கும் அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி வாங்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்தது. அதன்படி கரும்பு, சர்க்கரை, பச்சரிசி அடங்கிய தொகுப்பு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் விநியோகம் செய்யப்பட்டது. அதனுடன் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையை வழங்கப்பட்டு வருகிறது. பிறகு கோலாகல பொங்கல் பரிசு தொகுப்பில் முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது. அந்தந்த பகுதிகளில் இருக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட்ட டோக்கன்களை பெற்றுக்கொண்டு குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கனை காண்பித்து பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொண்டனர். மாநிலம் முழுவதும் 93 விழுக்காடுகளுக்கு மேலாக, அதாவது இப்போ தற்போது வந்து 97% முறை பொங்கல் டோக்கன் கொடுக்கப்பட்டு பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட்டது. பல்வேறு காரணங்களால் சிலரால் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. டோக்கன் பெற்று பரிசு தொகுப்பு பெறாதவர்களும் உள்ளனர். இதை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அதற்கு ஜனவரி 15-16 தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகள் இயங்கும் என்றும், அப்போது பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் திடீரென ரேஷன் கடை ஊழியர்கள் ஜனவரி 16 பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அன்றைய தேதியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிக் கொள்ளலாம் என இருந்தவர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இது குறித்து அப்டேட்டை அரசு விரைவில் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.